வணக்கம் நண்பர்களே, நான் வந்து வேடியப்பன், டிஸ்கவரி குரூப்பா சென்னையில இருந்து. இந்த கொரோனா ஏற்படுத்திருக்கிற இந்த தொழில் சார்ந்த பின்னடைவுகளை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். பிரிண்ட் அண்ட் பப்ளிஷிங் இந்த துறை வந்து எந்த அளவுக்கு வந்து பின்னடைவு ஏற்பட்டிருக்குன்னா, கிட்டத்தட்ட இது சார்ந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற 500,000 குடும்பங்களுக்கு வந்து இன்று வந்து ஒரு ஒரு கேள்விக்குறியான ஒரு இடம் தான் இருக்குது. எனக்கு இது ஆரம்பிப்போம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு புத்தகம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு பல்வேறு அத்தியாவசிய தேவைகள் இருக்குது. அவங்களுடைய உணவு உடையை பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் அதெல்லாம் கடந்து அவங்களுடைய பள்ளிக்கூடம், அதுக்கான தொகை கட்டுறது, பசங்களுக்கானது, அந்த மாதிரிலாம் கடந்து ஒவ்வொன்றா வந்துட்டு அவங்க வந்து அடுத்த கட்டமாக வந்து ஒரு புத்தகம் படிக்கிற அளவுக்கு வந்து ஒரு சூழலை வந்து அமைச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை மீறி ஒருத்தர் ரெண்டு பேர் இன்றைய காலகட்டத்திலேயே வந்து புத்தகங்கள் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை கேட்டுள்ள அப்படின்னு சொல்லுனது. ஸோ இப்படி ஒரு ஒரு இந்த பிரிண்ட் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த உலகம் வந்து பலருக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு புத்தகம், அதை வந்து டிடிபி பண்ணி, டிசைன் பண்ணி, ப்ரூஃப் பார்த்து ஒரு பப்ளிஷர்ஸ் வந்து எடிட் பண்ணி, அப்புறம் அது வந்து ஒரு பிரிண்டிங் பிரிண்டர்கிட்ட அனுப்புகிறோம். அந்த பிரிண்டிங்கில் வந்து பேப்பர் கடையிலேருந்து அங்கே ஒர்க் பண்ணுறதுலேருந்து பிரிண்ட் பண்ணுறவங்க, அவங்க பைண்ட் பண்ணுறவங்க, பேப்பர் பாரம் அடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நெட்ஒர்க் இதுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ இதில் வந்து எல்லாருமே அதில் தொடர்ச்சியாக அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதா ஒன்று. உதாரணத்துக்கு வந்து ஒரு பேப்பர் கடைக்காரர் வந்து ஃபோன் பண்ணி எப்போ திரும்பி அதை ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, புத்தகங்கள் பிரிண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து ரொம்ப வருத்தத்தோடு கேட்குற மாதிரியான சூழல் தான் இருக்குது. ஸோ இது நமக்கு மட்டும் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இதில் எல்லாருக்குமே இந்த பாதிப்பு இருக்குது. எல்லா தொழிலும் எல்லா தொழிலுக்கும் இந்த பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு வகையில் வந்து நமக்கு ஒரு அது ஒரு வகையில் நான் ஆறுதல் தான். ஏன்னா எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கும் போது நமக்கு வந்து இதை சமாளிக்க வேண்டிய கட்டாயம் ஈஸியாகிடுது. ஸோ நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம், இன்னும் அடுத்தடுத்த காலகட்டங்கள் வந்து இதை இன்னும் எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கதான் செய்யுது முழுசாக போயிடல. அதையெல்லாம் தாண்டி இந்த ஊரடங்கு காலத்தில் டிஸ்கவரி புக் பிளஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 200-300 புதிய வாசகர்கள் வந்து எங்களை வந்து நாங்கள் இந்த இணையதளங்கள் மூலமாக, குறிப்பாக சமூக வலைதளங்கள் மூலம், ட்விட்டர், ஃபேஸ்புக், அப்புறம் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இந்த மாதிரியான இணையதளங்கள் மூலமாக எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்காங்க. அவங்களாம் வந்து புத்தகங்கள் வாசிச்சிருக்காங்க, வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் மகிழ்ச்சியான செய்தி. இந்த ஊரடங்கு காலத்தில் வந்து கிடைத்த இந்த விடுமுறை நாட்களை பயன்படுத்தி பல ஆண்டுகளாக வாங்கி வைத்த புத்தக ஆர்வலர்கள் தங்களுடைய முதலீடு போட்டு வாங்கி அவங்களுடைய செல்ஃபில் வச்சுட்டு இருந்த அந்த புத்தகங்களை வந்து இப்போ எடுத்து படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு நிறைய விமர்சனங்கள் இருக்காங்க. ஆசிரியர்கள், அந்த பதிப்பாளர்கள் இவங்களெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஆரோக்கியமான விஷயம். ஆனால் இதை வச்சு வந்து நிறைய பேருக்கு என்னென்னா இப்போ நிறைய புத்தகங்கள் படிக்கிறாங்க, மக்கள் வந்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவான ஒரு பார்வை இருக்குது. அது ஒரு வகையில் இந்த காலகட்டத்தில் உண்மையாக இருந்தாலும் கூட நாளைக்கு இதுவே நீடிக்குங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஏன்னா நேரம் கிடைக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய விஷயம். அதனால தான் வந்து புத்தகம் வாங்கறதுல ஆர்வம் இருந்தால் கூட வாங்கி வச்சுக்கோங்க, அவங்களால படிக்க முடியாது. இப்போ வந்து அந்த நேரம் கிடைச்சதுனால நிறைய பேர் வாசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, புத்தகங்கள் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதே மாதிரி இப்போ வந்து கொரோனா பிரச்சனை முடிஞ்சு, இது விடுமுறைகள்லாம் முடிஞ்சு, திரும்ப எல்லாரும் வாழ்க்கைக்கான சூழலில் வந்து எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு புத்தகத்தை திரும்பி பார்க்கறதுக்கு கூட நேரம் இருக்காது. அப்போ இதே மாதிரி அளவுக்கு வாசிப்போடைய வேகமும் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிற அந்த சுதந்திரமும் நேரமும் அவங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவும் இல்லை. ஸோ அதனால இது இந்த காலகட்டத்தில் நடந்திருக்குது, அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா இந்த வாசிப்புடைய தாக்கம் வந்து அடுத்த சில வருடங்களுக்கு வந்து இந்த துறையில் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு மலர்ச்சியை உருவாக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது இப்போ என்னுடைய நான் நிலவழின்னு சொல்லிட்டு பத்திரிகை கொண்டு வரோம். அது நிறைய தமிழ்நாடு முழுக்க ஒரு முக்கியமான பத்திரிகைக்காரங்களுக்கு, ஏஜென்சிஸ்க்கெலாம் வந்து அங்கே பத்திரிகை ஏஜென்ட்களுக்கு அனுப்புகிறாங்க. அந்த அனுப்புகிற நம்ம நண்பர் வந்து போன வார்த்தை ஒரு ஒரு உண்மையை நடந்ததுனா, புத்தகங்கள் வந்து ஒரு இனிமே வந்து பத்திரிகை அனுப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-க்கும் மேற்பட்ட நல்ல முக்கியமான தமிழ்நாடு முழுக்கிற ஏஜென்ட் வந்து ஃபோன் பண்ணி அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாங்கள் வந்து தொழிலை விட்டோம், இனிமேல் நாங்கள் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தொழிலில் வந்து பெரிய ஒரு தலைகீழாக வந்து ஒரு சில மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி அடுத்த தலைமுறைகள் புதுசாக பதிப்பகங்கள் நோக்கி வர்றதுக்கும், ஏற்கனவே இருக்கிற சில பல ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்கிற பதிப்பகங்கள் அந்த தொழிலை விட்டு வெளியேறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த கொரோனா அப்படிங்கிற வந்து ஒரு சந்தர்ப்பம் வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு ஏற்படுத்தி இருக்கிற ஒரு சின்ன ஒரு சூழ்நிலை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு சிலர் வந்து தொழிலை விட முடியாமல் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க.
வேற என்ன பண்றது அப்படின்னு தெரியாம. ஆனா இந்த சூழல் வந்து அவங்களுக்கு அதெல்லாம் யோசிக்க வச்சிருக்குது. அப்புறம் முக்கியமா வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு வந்து பெரும் தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது வந்து வீடியோஸ் பார்க்கறோம், அப்புறம் வந்து இ புக் படிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து பெருவா பொதுவாக எல்லாருமே வந்து அதை வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்மளும் அதை பேச வேண்டிய கிடைச்சிருக்கோம். இ புக் படிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து அதை கணக்கில் எடுத்துக்கல. ஏன்னா இப்போ புத்தகத்தை பற்றி சொன்ன மாதிரி தான் அதுவும் நேரம் கிடைச்சதுனால படிச்சிருக்காங்க. அப்புறம் அது வந்து ஒரு நல்ல வாசகன் வந்து இ புக்கை வந்து ரொம்ப நாளைக்கு ரசித்து படிக்க முடியாது. தகவல் ஒரு தகவலுக்காகவும் ஒரு ரெஃபரன்ஸ்க்காகவும் வந்து வேணா இ புக்கை வந்து படிக்கலாம். ஆனால் அதுவே வந்து அவங்களுக்கு நிரந்தரமாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி தான் வந்து வீடியோஸ் பார்க்கறது. இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைகள் வந்து ஒரு 20 வயது 25 வயதுக்கு ஒரு நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வாசிக்கிறது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப குறைவான அனுபவம். அவங்களோட பள்ளிக்கூடத்துல வாசிக்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்கறது இல்லை. அவங்க வாசித்து ஒரு நல்ல கதையை நாவலை வாசித்த அனுபவமும் அவங்களுக்கு இல்லை. ஸோ அதனால் அவங்க வந்து வீடியோ பார்க்கறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்புறம் வீடியோ வந்து இந்த கடந்த 20 ஆண்டுகளில் தான் வந்து அதிகமாக வந்து வீடியோக்கு வந்து டிவியும் மற்ற எல்லா மீடியாவும் வந்து வந்த காலகட்டம். ஸோ நிறைய அதில் அவங்க பார்த்து பார்த்து பழகிட்டாங்க. இப்போ வந்து எல்லா ஸ்க்ரீன் ஸ்மார்ட் ஃபோனுக்கு நிறைய வீடியோஸ் வருது. ஸோ ஒரு நல்ல கருத்தை வந்து அடுத்த 10 நிமிஷத்தில் யாராவது ஒருத்தர் மீம்ஸ் ஆகும், இல்லை வந்து ஒரு யூடியூப் சேனலுக்காக ஒரு சின்ன செய்தியாக மாற்றி அதை வந்து கொடுத்துறாங்க. உதாரணத்துக்கு இப்போ கேள்வியிலேருந்து ஏதாவது ஒரு கண்டுபிடிச்சாங்கன்னா அதை இமீடியட்டாக வந்து அதை படிக்கிறது அப்படிங்கிறது போயிட்டு அது ஒரு 5 நிமிட வீடியோவாக வந்து மாற்றி கேள்வி இந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்க. இது இந்த காலம் இந்த ஆட்டுகள் ஒரு பழமையானது நம்ம தமிழின் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்க படித்த முடிச்ச ஒரு திருப்தி அவங்க கிடைச்சிருக்கு. ஸோ தகவல் போய் சேருது, ஆனால் வாசிப்பு மூலமாக போய் சேருதா அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ கேள்விக்குறி. இப்போ நம்ம உருவாக்க வேண்டியது வந்து வாசிப்பை வந்து எவ்வளோ கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இப்போதைக்கு தேவையாகுது. அது எத்தனை ஆண்டுக்கு வந்து அது வந்து நீடிக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய கடமையை வந்து அதை செஞ்சிடணும்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே வேலை செய்யணும்னு சொல்கிற நேரத்தில் ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன். வாசிப்பு அது மட்டும்தான் வந்து வாழ்க்கையில் வந்து வர இன்ப துன்பம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம எதிர்கொள்கிறதுக்கும் அதுலேருந்து கடந்து வெளியேறதுக்கும் நமக்கு ஒரு பெரும் நம்பிக்கை கொடுக்கறதுக்கும் வாசிப்பு மட்டும்தான் ஒரே வழி அப்படின்ற ஒரு சின்ன கருத்தோடு நான் வந்து உங்களோட கருத்து பகிர்ந்துக்கிறதுக்கு நன்றி சொல்கிறேன்.